இதற்கு பிரதமர் மோடி பொறுப்பேற்க வேண்டும். ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலகி முழுமையான விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அண்மையில் ஒடிசாவில் நடந்த கோரமண்டல் விரைவு தொடர்வண்டி கோர விபத்தை சந்திக்க நேர்ந்தது. இது இந்திய தேசத்தை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. இதுவரை 275 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வருகின்றன. 1000 பேருக்கு மேலானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த கோர விபத்துக்கு ரயில்வே துறை மற்றும் இந்திய ஒன்றிய அரசின் அலட்சியமான போக்குகள்தான் காரணம் என்று அந்த துறையைச் சார்ந்த வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர். தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் பொது மேலாளர் அங்குள்ள பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே ரயில்வே அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியதாக சொல்லுகிறார். சிஏஜி ரிப்போர்ட் அனைத்து இந்திய கண்ட்ரோலர் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் ஆடிட் ஜெனரல் தணிக்கையாளர் அகில இந்திய தணிக்கையாளர் அளித்த அறிக்கையில் முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் அது ஆட்சியாளர்களால் குறிப்பாக அமைச்சகத்தால் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சிஏஜி ரிப்போர்ட் அடிப்படையிலே அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்க முடியும் என்றும் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதற்கு பிரதமர் மோடி பொறுப்பேற்க வேண்டும். ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலகி முழுமையான விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அதிநவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விபத்தை இந்திய தேசம் சந்தித்திருப்பது உலக அரங்கில் நமக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருந்த காலத்தில் விபத்தை தவிர்ப்பதற்கான பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதுதான் இந்த ஆட்சி காலத்தில் கவாச் ஸ்கீம் என்ற பெயரில் கவாச் கவசம் என்பதை தான் கவாச் என்று சொல்கிறார்கள். KAVACH கவசம் என்று சொல்வதை கவாச் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டத்தை கூட இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அண்மையிலே ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த போது இந்த பாதுகாப்பு திட்டத்திற்கென்று கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 953 கோடி. அதில் 1 ரூபாய் கூட எடுத்து இவர்கள் செலவு செய்யவில்லை என்று தெரிய வருகிறது. ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுகிறவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறார் மோடி. இந்து ராஷ்டிரம் அமைப்போம் என்று கோஷம் போடுகிறவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறார். இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களையும் வெளிப்படையாக அச்சுறுத்தக்கூடியவர்களுக்கு மந்திரி பதவி தருகிறார். மதவெறியர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் அளிக்கிற முக்கியத்துவம், வெறுப்பு அரசியலுக்கு தருகிற முக்கியத்துவம், நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்கு அளிப்பதில்லை என்பதை இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த விபத்து குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கையை பிரதமர் வெளியிட வேண்டும். சிபிஐ விசாரணைக்கும் உட்படுத்த வேண்டும். இது குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து தண்டிப்பதற்காக சிபிஐ விசாரணை. என்ன தொழில்நுட்ப கோளாறால் இந்த விபத்து நடந்தது என்பதை கண்டறிவதற்காக சிறப்பு புலனாய்வு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் கடந்த April 8 கல்லூரி மாணவன் ஒருவனை கோயில் நுழைய உள்ளூரில் உள்ள கோவிலில் நுழைய முயற்சித்தான் என்று கடுமையாக தாக்கினார்கள். அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இதுவரையில் ஒருவரும் கைது செய்யப்படவில்லை. அது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்.
ஆனால் அது தனியார் கோயில் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக பாமக அதன் முன்னணி பொறுப்பாளர்கள் கோவிலுக்குள் யாரையும் நுழைய விட மாட்டோம் என்று வெளிப்படையாக பேசியதன் விளைவாக அங்கே பதற்றம் உருவானது. இன்னும் அவர்களை கோவிலுக்குள் அழைத்துச் செல்வதற்கு அரசு, குறிப்பாக இந்து அறநிலையத்துறையைச் சார்ந்த அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மேல்பாதையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில்கள் பெரும்பாலானவற்றில் ஆதி திராவிட பொதுமக்கள் வழிபாடு செய்ய முடியாத நிலை உள்ளது. 1947 கோயில் நுழைவு உரிமை தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது அரசு கோயில், தனியார் கோயில் என்றெல்லாம் இல்லாமல் கோயில் என்று இருந்தால் யாரும் வழிபடலாம், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் அந்த உரிமை உண்டு. தனிநபர் ஒருவர் செலவு செய்து கோவிலை கட்டினால் கூட அது அனைவருக்கும் பொதுவானதுதான், அது யாருடைய குடும்ப சொத்தும் இல்லை என்று வழிபாட்டு உரிமை தொடர்பான சட்டம் கூறுகிறது. 1947 இயற்றப்பட்ட சட்டம், டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947. அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. 1959 அதற்கான சட்டம் வந்தது. அந்த சட்டமும் அனைவருக்குமான வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் தலித்துகள், பழங்குடியினர் உள்ளே நுழைய முடியாத அவலம் தொடர்கிறது. மேல்பாதியில் மக்கள் உரிமை கோரி ஒரு மாதத்திற்கு மேலாக போராடி வருகிறார்கள். இந்த உரிமையை நிலைநாட்ட வலியுறுத்தி, சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி வருகிற 9ஆம் தேதி சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் ஒரே இடத்துல, எங்கே அனுமதிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மதுரையை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த ஒரு சில மாதங்களில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன. திருமோகூரில் கோவில் திருவிழாவிலே பங்கேற்றவர்கள் திடுமென தலித்துகளின் குடியிருப்புகளுக்குள்ளே புகுந்து நள்ளிரவு வேளையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வண்டிகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். கார் ஒன்றை தாக்கியிருக்கிறார்கள். கொடிக்கம்பத்தை சாய்த்திருக்கிறார்கள். பெயர் பலகையை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். 3 பேர் தலைக்காயம் பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இன்னும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. விரைந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதிய வன்கொடுமைகள் நடந்த கிராமங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி June 12 மதுரையில் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மேகதாது அணை கட்டும் பிரச்சினை தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியதும், அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் அந்த வாரியத்திலும் எடுத்துரைப்பதும் நம்முடைய கடமை. ஏற்கனவே அது பற்றிய கேள்வி ஒன்றுக்கு அந்த வாரியத்தை சார்ந்த அதிகாரி பதிலளித்திருக்கிறார். இந்திய ஒன்றிய அரசின் பார்வைக்கு வராமல், காவிரி மேலாண்மை வாரியத்தின் பார்வைக்கு வராமல் அங்கே ஒரு செங்கல்லை கூட யாரும் எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மேகதாது பிரச்சனையை பற்றி பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. குழந்தை திருமணம் என்பது சட்டத்திற்கு விரோதமானது. பெண்களுக்கு 18 வயது, ஆண்களுக்கு 21 வயது நிறைவடைந்த பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும். அது இந்தியா முழுவதும் பொருந்துகிற சட்டம். அது சிதம்பரத்துக்கும் பொருந்தும். நாமக்கல்ல
இல்ல ஆளுநரே அதை பற்றி முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் இருந்த அதிர்ச்சி அளிக்கிறது எந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் குழந்தைகள் குழந்தைகள் தான் குழந்தைகளை கட்டாயப்படுத்தி சட்டப்பூர்வமான வயதுக்கு முன்னர் திருமணம் செய்து வைப்பது தவறு அது சட்டத்திற்கு எதிரானது என்பதை விட அந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரானது இதை அந்தந்த குடும்பங்களை சார்ந்த அல்லது சமூகங்களை சார்ந்த பெற்றோர் சிந்திக்க வேண்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட பெண்களின் உளவியலை புரிந்து கொண்டு குழந்தைகளை கட்டாயப்படுத்தாமல் அவர்கள் பருவத்துக்கு வருகிற வரையில் அந்த திருமண பருவத்திற்கு வருகிற வரையில் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி கட்டாயப்படுத்துகிற திருமணம் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு புதிய பாராளுமன்றம் என்பது அவர்களின் கனவு திட்டங்களுள் ஒன்று அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்திற்கான அடையாளமாக புதிய பாராளுமன்றத்தை அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு சான்றாக அவர்கள் அவர்களின் கொள்கை ஆசானாக இருக்கிற சாவர்க்கரின் பிறந்த நாளில் அந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் இது அவருக்கு அவர்கள் சமர்ப்பணம் செய்திருக்கிற ஒரு மறைமுகமான நடவடிக்கையாகும் வி டி சாவர்க்கர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்காதவர் அந்த சட்டத்தில் சொல்லப்படுகிற எந்த கருத்துக்களையும் ஜனநாயகத்தையும் அங்கீகரிக்காதவர் ஆகவே அவருடைய கனவை நனவாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் அமைப்புகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இன்னும் அதை நாங்கள் போய் நேரிலே பார்க்கவில்லை சாவர்க்கருடைய பிறந்த நாளில் அதை திறந்து வைத்ததனாலேயே அந்த நாளை கருப்பு நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைபிடித்தோம் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 888 இருக்கைகளாக உயர்த்தி அந்த நாடாளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியின் மறுவரையறை நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி வரையறை மேற்கொள்ளப்படுமானால் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை பெருகுவதற்கு வாய்ப்பில்லை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ஹரியானா போன்ற 7-8 மாநிலங்களில் அவர்கள் எதிர்பார்க்கிற தனிப்பெரும்பான்மை அளவுக்கான உறுப்பினர் எண்ணிக்கை பெருகுவதற்கு இடமிருக்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இவையெல்லாம் திட்டமிட்டே அவர்கள் செய்கிறார்கள் எதிர்காலத்தில் தென்னிந்திய ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட இந்தி பேசும் மாநிலங்களைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டே ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில்தான் இந்த தொகுதி வரையறையையும் செய்ய இருக்கிறார்கள் என்றெல்லாம் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன சக்திகளின் இந்த ஆபத்தான அரசியலை வீழ்த்த வேண்டும் அதற்காக வருகிற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்கு அனைத்து பாஜக எதிர்ப்பு சக்திகளும் மாநில வாரியாக அணிதிரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது.